இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. கதை என்னமோ சின்னதுதான், ஆனா அந்த கதையை நீங்க ஃபுல்லா கேட்டீங்க அப்படின்னா உங்களால ஏன் ஒரு விஷயத்த அடைய முடியல, நீங்க என்ன பண்ணுனா அந்த விஷயத்த உங்களால அடைய முடியும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு ஹைஸ்கூல் பையன், சாதாரணமா நம்மள மாதிரி ஒரு ஹைஸ்கூல் பையன், அவனுக்கு பெருசா படிப்பெல்லாம் வராது, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவன் எப்படியோ ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு ஃபைனலா தன்னோட மாமா கம்பெனியில வேலைக்கு சேர்றான். ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா, அதுவும் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் சேல்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் லக்கு, நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய ப்ராக்டிஸ் விட்டா முயற்சினால ஒரே வருஷத்துக்குள்ள அவன் பல மில்லியன் டாலர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய சேல்ஸ்மேனாக மாறிட்டான். எண்ணி அடுத்த 10 வருஷத்தில் ஒரு தனி கம்பெனி ஆரம்பித்து அவனுக்குன்னு ஒரு பேர் அந்த இடத்துல பிடிச்சிட்டான். இப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக உங்களுக்குன்னு ஒரு சொந்த கம்பெனிலாம் இருந்துச்சுன்னா உங்களோட ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற்றுவீங்க, கரெக்டாக? அதே மாதிரி அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, எப்படியாவது ஒரு ஃப்ளைட் வாங்கணும், அதை ஓட்டணும் அப்படின்னு, ஒரு ப்ரைவேட் ஜெட். அந்த ஆசைக்காக ஒரு லைசன்ஸ் எடுக்கிறான் 1981. இந்த லைசன்ஸ் எடுத்ததும் ஒரு ஃப்ளைட்டை வாங்கி தன்னோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஜேர்னியை ஓட்டுறான். வானத்தில் ஃப்ளைட் போயிட்டு இருக்கும்போது ஒரு இன்ஜின் செயலிழந்துடுச்சு. வானத்தில் என்ன பண்ணணும் தெரியாமல், லேண்டிங் பண்ண முடியாமல் தவச்சிக்கிட்டு இருந்தான். ஃப்ளைட் எதையும் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, ஃப்ளைட் கிராஷ் ஆகிடுச்சு. டுஷ், முடிஞ்சுது. கீழே விழுந்து எழும்புறான். அங்கே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அவனால் எதையுமே அசைக்க முடியல, ஃபுல் பேரலைஸ்டு. அவனோட உடம்புல எதையும் அவனால் அசைக்க முடியாது, கை காலெல்லாம் செயலிழந்து போச்சு. அவனால் அசைக்க முடிஞ்சது அவனோட கண் இமைகள் மட்டும்தான். அவனோட கழுத்தெலும்பில் C1 C2 பிரேக் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, காலத்துக்கும் இவனால் எலும்பி நடக்க முடியாது, இவனால் சாப்பிட முடியாது, இவனுக்கு நம்ம ஃபுட் ஃபீட் பண்ணி தான் ஆகணும், பைப் வழியாக தான் இவன் ஃபீட் ஆகணும், மெஷின் மூலமாக தான் இவரை ஆக்டிவாக வச்சுக்க முடியும், இவர் எலும்பி வர்றது சாத்தியமே இல்லை அப்படின்னு. இருந்தாலும் அவனுக்கு அவன் மனசை விட்டு கொடுக்குறதா இல்லை. அவன் முடிவு பண்ணுறான், நான் கிறிஸ்மஸ்க்குள்ளே எலும்பி நடப்பேன் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான். பல சர்ஜரி, பல ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா நவம்பர்லேயே, டிசம்பர் கூட வரல, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அவன் சரியாக இவெல்லாம் வர்றான். அது வேற யாரும் இல்லை, த மிராக்கிள் மேன் மோரிஸ் குட்மேன் தான். அந்த மனுஷன் டாக்டரே சொல்லிட்டாங்க, டாக்டரே கைவிட்டாச்சு, உன்னால் முடியாது அப்படின்னு. இருந்தாலும் அந்த பெட்டில் இருந்து மொத்தமாக எழுந்து நடக்கிற அளவுக்கு ஒரு மனுஷனாக மாறி இருக்கார் அப்படின்னா காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க அவர் சின்ன வயசில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புக்கை படிச்சிருக்காரு, நெப்போலியன் ஹில்லோடது. ஒரு சூப்பர் புக், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் புக்கு நான் சொல்லுவேன். அதில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி தெளிவாக போட்டிருக்கோம், நம்ம லைஃப்பில் அதை எப்படி கொண்டு வரலான்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த குட்மேனும் இதே மாதிரி தான், அவர் லா ஆஃப் அட்ராக்ஷன் தன்னோட வாழ்க்கையில் கொண்டு வந்து மீண்டும் நடந்து வந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இதில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவர் சொன்ன அந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தையை நான் இங்கிலீஷில் அப்படியே சொல்கிறேன். ஐ வில் ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் ஃபீட் பிஃபோர் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நான் என் சொந்த காலில் எழுந்து நிற்பேன் அப்படின்னு. இந்த வார்த்தையை நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிம்பிளாக நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், நீங்கள் இந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு அடுத்த மே மாதத்துக்குள்ளாடி ப்ரமோஷன் வேணும், எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும், கார் வேணும், பைக் வேணும்னு சொல்லுவோம், வேணும். ஐ வாண்ட் டு பி ஹாப்பி, ஐ வாண்ட் டு பி ரிச், ஐ வாண்ட் டு பி ஹெல்த்தி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஐ வில் பி ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டோம், ஐ வில் பி ரிச்னு சொல்ல மாட்டோம். ஆனால் குட் மேன் அப்படி இல்லை, குட் மேன் சொன்னார் ஐ வில் பி வாக் ஆன் மை ஃபீட் பிஃபோர் கிறிஸ்மஸ் அப்படின்னு. ஸோ இங்கே அவர் சொன்ன வார்த்தைகள், அவருக்கு இருந்த டிட்டர்மினேஷன், அவர் அவரோட ஃப்யூச்சரை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். ஸோ இங்கே நான் சொல்கிறேன், நீங்கள் யாராக வாழணுங்கிறது நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கிறது இல்லை, நீங்கள் யாராக இருக்கிறீங்கிறது தான். லைஃப் டசன்ட் கிவ் வாட் யூ வாண்ட், லைஃப் கிவ் யூ வாட் யூ ஆர். நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அதை பொறுத்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ இந்த வீடியோ நான் போட்டதுக்கான காரணம், ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தார், என்னோட முதுகு தண்டவடம் உடஞ்சி போச்சு, என்னால் எலும்பி நடக்க முடியல, எனக்கு நடக்கணும் இந்த குட்மேன் மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ போட முடியுமா அப்படின்னு, அதுக்காக தான் இந்த வீடியோ.
ஃப்ரெண்ட், நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் உங்களால் எலும்பி நடக்க முடியும். வெ ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், நீங்கள் எலும்பி நடப்பீங்க, அவ்வளோதான் முடியும். நம்பிக்கை. இது மூலமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், இங்கே நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம். இங்கே நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுவாங்க, ப்ரோ நானும் இப்படி தான் ப்ரோ என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நோ, இல்லை, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, உங்களால் சாதிக்க முடியும். இன்னும் உங்கள் கண்ணு முன்னாடி எத்தனையோ வருஷங்கள் இருக்குது, அட்லீஸ்ட் மாதங்களாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எதுவும் பண்ண முடியாதா? இஃப் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் டே, வாட் யூ கோனா டூ? இதுதான் உங்களோட கடைசி நாளாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட பெஸ்ட்டை கொடுப்பீங்களா? நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில் சாதிச்சு கட்டுவீங்களா? அதை பண்ணுங்க. ஒரு இன்டர்வியூவா, இன்னைக்கு தான் உங்களோட கடைசி நாள், நினச்சிட்டு அந்த ஹாலுக்குள்ளே போங்க. இன்னைக்கு தான் உங்களை எக்ஸாமா, இன்னைக்கு தான் உங்களோட கடைசி நாள் அப்படின்னு நினச்சிட்டு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். எதுக்கும் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இனிமேல் உங்களை பார்த்து யார் கேட்டாலும் இல்லை உங்கள் மனசாட்சி கூட நீங்கள் பேசினாலும் நடக்கும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸோடு பேசுங்க. எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லாதீங்க. நான் தான் அது, நான் தான் இதுன்னு சொல்லுங்கள். அவன் டாக்டர்ன்னு சொல்லுங்கள், அவன் இன்ஜினியர் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வாழணுமோ அதாகவே நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஸோ தேட்ஸ் இட்டுங்க வீடியோ. இந்த வீடியோவில் தான், ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமேல் என்றைக்குமே உங்களை நீங்களே தாழ்த்தி தாழ்த்தி பேசாதீங்க. அது தெரியாமலே உங்களோட சப்கான்ஷியஸில் போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, ஐ எம் நாட் எனஃப், ஐ எம் நாட் எனஃப், ஐ எம் நாட் எனஃப் அப்படின்னு. ஆனால் யூ ஆர் எனஃப். உங்களால் முடியும், உங்களால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும், உங்களால் எப்படி வேணாலும் வாழ முடியும். உங்கள் கண்ணு முன்னாடி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி கற்றுக்கோங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆசையை மனசில் வளர்க்காதீங்க, அதே மாதிரி லட்சியத்தை உங்கள் மனசில் வளங்க. அதுதான் நான் அப்படின்னு கான்ஃபிடென்ஸாக நம்புங்க. என்றைக்குமே நம்ம கையில் இருக்கிற வெளிச்சம் சுற்றி இருக்கிற ஒரு 10 மீட்டர் தான் அடிக்கும், ஆனால் அந்த 10 மீட்டர் வெளிச்சத்தை வச்சு நம்ம கிலோமீட்டர் கணக்காக ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையும், உங்கள் கண்ணு முன்னாடி சின்னதாக ஒரு ஹோப் இருக்குதா, அந்த ஹோப்பை எடுத்துக்கிட்டு நடந்து போங்க. இங்கே போகிற தூரம் எல்லாத்துலேயுமே அந்த நம்பிக்கை உங்கள் கூட இருந்துச்சுன்னா பல மைல்களை கடந்து உங்களால் சாதிக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்காக சொல்லலை, இதை அவங்களுக்காக சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை இந்த வீடியோனால மாறிச்சு அப்படின்னா அதில் அதிகமாக சந்தோஷப்படுறது என்ன தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. ஸோ நீங்களும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் இட் வீடியோ, பை.